நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் நம்பர் 391. இந்த வீடியோ எடுத்து கட் ஆயிடுச்சு, அதனால் அதே பேப்பர் வச்சு நான் திரும்ப எடுக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத்ஸில் எக்ஸசைஸ் 12.5. நவ் சீ த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். 4 பர்சன்ஸ் ஆர் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் ஏ குரூப் ஆஃப் 3 மென், 2 விமன் அண்ட் 4 சில்ட்ரன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் தம் ஆர் சில்ட்ரன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த 4 ஏற்கனவே எடுத்த வீடியோ டெலீட் ஆனதுனால இதை இதே பேப்பர் வச்சு நான் திரும்ப எடுக்கிறேன். இங்கே 4 - 3 - 1, இந்த 1 எடுத்து இந்த 2 பக்கத்தில் போட்டுக்க. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 21. ஸோ இந்த 4th ஆப்ஷன் கரெக்டு, 10 by 21 அப்படிங்கிறது கரெக்டானது. ஐ ஒன்ஸ் அகேன் டெல் யூ, இந்த 4 3 செப்பரேட் பண்ணு, 1 வரும். இந்த 1 எடுத்து 2 கிட்ட போட்டீங்கன்னா 21. ஸோ த ஆன்சர் ஓவர். நவ் கம்மிங் டு த செகண்ட் ஒன். ஏ நம்பர் இஸ் செலக்டட் ஃப்ரம் த செட் ஆஃப் 1 to 20. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 or 4. இதில் நீ ரெண்டு விதமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 1, 2 ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இதை அப்படியே 1 by 2 எழுதி ஆப்ஷனை டிக் பண்ணிட்டேன். இல்லாட்டி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க, 3 or 4 3 by 4. 3 by 4 முன்னாண்ட 1 by 2, 1 by 2 முன்னாண்ட 1 by 4. ஸோ இந்த 1 by 2 இது கூட கார்லேட் பண்ணிக்க. நவ் கம்மிங் டு க்வெஸ்சன் நம்பர் 3. ஏபிசி அண்ட் சி, AB and C try to hit a target simultaneously but independently. The respective probabilities of hitting the target are 3 by 4, 1 by 2, 5 by 8. மீதி எல்லாம் பார்த்துக்க. நான் டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். 4 2 are 8, 8 8 are 64. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 64 64, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எதை எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம இங்கே கொஸ்டினில் கொடுத்த நம்பரை யூஸ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். அதை நம்ம ஒன்றா அந்த கொஸ்டினில் கொடுத்த நம்பரை ஆட் பண்ணலாம், அல்லது செப்பரேட் பண்ணலாம், அல்லது மல்டிப்ளை பண்ணலாம். ஆர் யூ கேன் ரைட் இட் இன் த ஃபார்ம் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஆர் யூ கேன் டேக் நியரர் நம்பர், நம்ம கிட்ட இருக்கிற நம்பருக்கு நியரராக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கா, ஸோ இங்கேயும் 1 இருக்குது. அப்போது க்வெஸ்டினில் இருக்கிற நம்பர், க்வெஸ்டினில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். இங்கே 1 இருக்கிறப்ப இங்கே 1 இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்ட்டு. இது ரொம்பவே சுத்தமாக லாஜிக் இல்லாதது. சரி, வேறு வழி இல்லை, அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். பட் யூ நோ பெட்டர் மெத்தட், தட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ இட். நவ் கமிங் டு க்வெஸ்சன் நம்பர் 14. திஸ் இஸ் ஜஸ்ட் டெஃபினிஷன். P of A intersection B bar plus P of A bar intersection B. This means occur A, sorry, event A வந்து occur ஆகும், B not occurring. Event B occurring, A not occurring. இந்த மீனிங்கில் இது வரக்கூடியது. நான் க்வெஸ்சன் நம்பர் 5. திஸ் ஆல்சோ ஃபார்முலா தான், இண்டிபெண்ட் பட் நாட் ஈக்குவலி லைக்லி. இதை வந்து நீ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க. நம்ம கம்மிங் டு க்வெஸ்சன் நம்பர் 16. 16 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்ன இருக்குது, 12 4 இருக்கா. சைடில் நான் செப்பரேட் பண்ணியிருக்கிறேன், 12 - 4 - 8. இந்த லாஜிக் தான் பார்க்குறது. ஆடு, செப்பரேட், மல்டிப்ளை, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், ஆர் சீயிங் த நியரர் நம்பர், ஆர் சீயிங் க்வெஸ்டினில் வர்ற நம்பர். இதை இந்த மெத்தடே தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 - 4 - 8. அப்போ அடுத்ததும் 8 வரணும். இப்போ இந்த டினாமினேட்டரை பற்றி யூ டோன்ட் ஒரி, ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ கமிங் டு த நியூமரேட்டர், இங்கே 9 - 9 - 1 போடு, 8. அப்போ இதுவும் 8, இதுவும் 8. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வி ஃபைண்ட் இட். நவ் கமிங் டு த 7th க்வெஸ்சன். ஏ மேன் ஹேஸ் 350 ருபீஸ் நோட், 400 ருபீஸ் நோட்டு, தென் 6 500 ருபீஸ் நோட். இதெல்லாம் நான் ஃபுல்லாக படிக்கலை. இதில் நான் என்ன லாஜிக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. 1 2, இங்கே 2 இருக்குது பாரு, இங்கே 2, தென் 3 4 5 இல்லை கட் பண்ணிவிட்டேன், தென் 6. அடுத்தது எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு வந்து முடிக்கிறோம், 12. இந்த 12 இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, அதை நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ டெல் யூ, இங்கேருந்து பிகின் பண்ணுறோம். 1, தென் 2, 3, 4, 5 இல்லை, 6,
சிக்ஸனுடைய மல்டிப்பிள் 12 இங்கே வந்து எண்டிங் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நவ் கமிங் டு த 8th க்வெஸ்சன், ஏ லெட்டர் இஸ் சூசன். இதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு லெட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், எதுலேருந்து? அசிஸ்டண்ட்டுங்கிற வேர்டிலேருந்தோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டிலேருந்து வி ஆர் செலக்டிங் ஒன் லெட்டர். அப்போ நான் இந்த ஒன்னு போடுறேன். ஒன் ரெஃபர்ஸ் டு த லெட்டர் வி ஆர் செலக்டிங். அடுத்தது அசிஸ்டண்டில் 9 லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற வேர்டில் 10 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, 9 × 10 = 90. இந்த ஒன்னையும் நைனையும் கம்பைன் பண்ணினா 19. ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, ஒன்னுங்கிறது வி ஆர் சூஸிங் ஒன் லெட்டர் வேர்ட், சாரி ஒன் லெட்டர். தென் இது வந்து இதில் இருக்கிற 9 லெட்டர்ஸ், தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து 10. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி 19 எழுதிட்டேன், இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி 19 எழுதிட்டேன். ஆன்சரில் நமக்கு 19/20 இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சனோட இந்த வீடியோ ஓவர். அடுத்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.